அனைவருக்கும் வணக்கம். எதற்கு எது சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். மாங்காய் அல்லது மாம்பழம் அதிகம் சாப்பிட்டால் அதற்கு ஒரு கப் பால் குடிக்கலாம். கேக் நிறைய சாப்பிட்டால் ஒரு டம்ளர் வெந்நீரை குடிக்கலாம். கனமான உணவு வகைகளை அதிகம் சாப்பிட்டால் சுக்கு வெல்லம் சாப்பிடலாம் அல்லது சுக்கு காஃபி தயாரித்து குடிக்கலாம். அசைவ உணவுகளை அதிகம் சாப்பிட்டால் ஸ்வீட் சிறிது சேர்த்து கொள்ளலாம். தேங்காயில் செய்த பதார்த்தங்களை அதிகம் சாப்பிட்டால் கொஞ்சம் அரிசி எடுத்து மென்று சாப்பிடலாம். குடல் புண் அதிகம் இருந்தால் அடிக்கடி வாழைப்பூ சமைத்து சாப்பிடலாம். விலகாத நோய் கூட விளாம்பழ லேகியத்தால் விலகிவிடும். காய்ச்சலாக இருந்தால் தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டும் அல்லது கருந்துளசி நீரை குடித்தால் காய்ச்சல் குறையும். உடல் கொழுப்பிற்கு வாழைத்தண்டு ஜூஸை குடிக்கலாம். இதனால் கொழுப்பு குறைந்து உடல் எடையும் குறையும். வெட்டை சூடு தனிய வல்லாரை கீரையை சாப்பிடலாம். உடல் உஷ்ணத்திற்கு சீரக தண்ணீரை குடிக்கலாம் அல்லது இளநீரில் வெந்தயம் ஊற வைத்தும் குடிக்கலாம். வெயிலில் அலைந்து விட்டு வருபவர்களுக்கு தண்ணீர் வெள்ளம் அல்லது பானகம் கொடுத்தால் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.